ஹலோ ஹை வியூவர்ஸ், அலாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேருந்து ஒரு டூட்டி இல்லை, காலையில் அதிகாலை டூட்டி. அதெல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து படுத்தவங்க எழுந்துருச்சு, இப்போ குழு ரெடியாகி திருப்பி அடுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டூட்டி. காலையில் வீடியோ எடுத்துலாம் போட முடிய மாட்டேன், குழுவுறுது அப்படி இப்படின்னு இருக்கா, அதனால் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை, அப்படி விட்டுருது. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும், அதுக்காக போகிறேன். ஒரு ரெண்டு நாலு ஜாமான் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஜாமான்னு போயிட்டு கேட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதான். இதுலேருந்து ஆரம்பிப்பு இன்றைக்கி என்ன நடக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக ஃபுல்லாக பாட்டே வரும். ஓகே சரி, ஃபஸ்ட் அங்கே போய் பார்ப்பேன் என்னென்னு. காசை வாரேன்னு சொல்லி வந்து நிற்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட அங்கே நின்றுட்டு இருக்கேன். கதவை தட்டிக்கிட்டே திறக்கிறேன் திறக்கனு சொல்லி தான் எவனும் வந்து காசை மட்டும் தரைய மாட்டுக்காங்க. சை எப்படிலாம் இருக்குன்னா டென்ஷன் ஆகுது மனுஷனுக்கு. காலையிலே இந்த காசை கொண்டு வந்து தரதுக்கு இந்த கதவை திறந்து காசை தரணும், அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ நேரம் இன்னும் ரெண்டுக்கிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோவே 20 செகண்ட் ஓடிடுச்சு. எப்போ வருதுன்னு பார்ப்போம். காசு வண்டி எடுத்து சூப்பர் மார்க்கெட் போய்கிட்டு இருந்தேன். 6 ஜாமான் வாங்கணும், 3 தினார் கொடுத்துருக்காங்க. காணுமா 10மா 10ஆதா அப்படிங்கிறத தெரியவில்லை. அநேகமாக காணாதுன்னு நினைக்கிறேன். காசு 10ஆது. சூப்பர் மார்க்கெட்டு அங்கே போயிட்டு வாங்கணும். என்னதுல சும்மா அந்த இது இப்போ சமையலுக்கு தேவையானது, மல்லி இலை, கருவேப்பிள்ளை, அதுக்கு வேறு கருவேப்பிள்ளை கிடையாது, மல்லி இலை, இன்னொன்று வேறு என்னது, பூண்டு, இஞ்சி, வேறு அந்த மாதிரி ஐட்டங்கள் வேறு நான் வர மாட்டேங்க. அங்கே போனால் அப்படி போனால் பார்த்து பார்த்து எடுத்துடலாம். அதுக்கு இருந்து வெள்ளரிப்பு இஞ்சி அந்த மாதிரி. சரி அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னு. நம்ம வாங்கின இந்த செடியும் இந்த ஒரு இன்னமும் ஒரு மாதிரி முள்ளு மாதிரி இருக்கா, முள்ளு செடி மாதிரி, இதுவும் இது ரெண்டு தான் வாங்கினேச்சு. 100 ஃபென்ஸ் புகையாக தள்ளுது. இப்போ அடுத்த இடத்துக்கு போகணும். இப்போ வந்து பூண்டு எடுக்க போகணும். பூண்டு எடுக்க ஃபுல்லாக காய்கறி பழம் எல்லாமே கிடைக்கும். எழுந்திரிச்ச பழம் வாங்கணும், மறந்துட்டேன், இதை பார்க்கவும் ஞாபகம் வருது. பூண்டு இங்கே தான் இருக்கும், அந்த இருக்குது பூண்டுகள் பார்ப்போம். இந்த இருக்கு அதில் ஒரு பூண்டை மட்டும் இந்த இதில் ஒன்று எடுக்கணும். பூண்டு எடுத்தாச்சு. ஆப்பிளில் மட்டும் ஒரு 3 வகையாக கிடைக்கும். தராட்சை பாக்கே ஜம்முன்றது, ரேட்லாம் வரும் நார்மலாக தான் இருக்கும். பலாப்பழத்தை எப்படி டப்பால் அடைச்சி வைக்காங்க பாருங்க, மோசம் கட்டியில் மொத்தமே 4 தாங்க இருக்குது. ஒரு 10 கிடக்கும் இருதா, 300 கிராம் போட்டிருக்கு, 300 கிராம். அது என்ன எவ்வளோ தெரியுமா, 1 கேடி 375 காசு. 1 தினார்னால 200 ரூபா, இல்லை ஒரு 300 காசு வேறு. அப்புறம் என்ன ஆகி போச்சு, 300 ரூபா ரவுண்டாக 300 ரூபா போட்டுக்கணும். 5 பலாப்பழம், 5 சோளை. சரி நம்ம அடுத்த தட்டியாக எடுக்கணும் தான் இருக்குது. ஹியார் அப்படின்னா வந்து வெள்ளரிக்காய் இதாக இருக்குல்ல, இதை நான் வாங்கிட்டு போக வேண்டியதான். இது ஃபுல்லாக லெபன் லெபன்னு சொல்லுவாங்க, ஆனால் மோர் நினைக்கிறேன், மோர் மாதிரியே இருக்கும். இதை வந்து சாப்பாட்டெலாம் ஊற்றி சாப்பிட்றது. என்ன 6 அண்ணா இந்த மாதிரி 12 வாங்கணும். 6 106 அவ்வளோதான். போய்ட்டு ரேட்டை போடுவோம். எனக்கு தெரிஞ்சு காசு காணுமா அப்படிங்கிறது தெரியல. காணுன்னா ஒரு லெபனை கட் பண்ணிடணும். அந்த அது என்னது, அதான் மோர், அதை கட் பண்ணிடணும். இது ஃபுல்லாக பீர், போதை இல்லாத பீர், சும்மா ஸ்வீட் பீர்ஸ். முடிஞ்ச ஒரு வழியாக என்ன வண்டியில் உட்காந்துருக்க முடிஞ்சு. நான் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கினேன். நான் நினச்சேன் வந்து இந்த மேங்கோ ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஜூஸ் தான் இதுவும் அப்படின்னு நினச்சிட்டு வெண்ணிலான்னு போட்டிருந்துச்சு. எடுத்துருந்தேன் என்ன 200 மில்லி. ரேட் வந்து நல்ல ரேட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 400 காசு இது, அது ஒரு சின்ன இது 400 காசு. சரி நம்ம பில் கவுண்டர் வரைக்கும் வந்தாச்சு, ரிட்டர்னில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், பின்னாடி கூட்டம், நம்ம போய் எடுத்துகிட்டு அடுத்துட்டு வரதுக்குள்ளேயும் திட்டுவாங்க. அதனால் பில்லை போட்டு வந்தாச்சு. என்ன அவ்வளோ நேராக வீட்டு போக வேண்டியதான். வண்டிகள் வருகிறது. சாப்பாடு வந்துச்சு, மோர் மிளகா, இது வந்து என்னது ஃப்ரூ, இது என்னது வெஜிடபிள் சாலட்டு, பருப்பு, மஞ்சச்சோறு, வெள்ளை ரைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பருப்பு ஊற்றி சாப்பிட, சரியே இருக்காதே. சரி அவ்வளோதான், சாப்பாடு போட வேண்டிதான். அடுத்து பாலைவனம் போகணும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். 2 நாளைக்கு உண்டான ஜாமானை ஏற்றிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஜாமான் தருதா 2 நாளைக்கு?
இன்னும் ஒரு நாலு பேக் வரணுமா, அது வெயிட்டிங்ல இருக்கு. என்ன ரெண்டு நாளைக்கு அப்பா நம்மளாம் வீடே கழுவி நிறலாம் தெரியுமில, ரெண்டு அந்த அஞ்சு ஜாமான் வச்சு ஒரு வீடே குடி வந்துடலாம், அவ்வளோ ஜாமான் இருக்கு. இன்னும் வர வேண்டியது வேறு இருக்குது பாக்கி வெயிட்டிங். என்ன செய்யா, நேராக போயிட்டு பரில் பாலைவனம் பர்றனா பாலைவனம் அதை கொண்டு இறக்கி விட்டு வர வேண்டியதான். இது ஹேமா, இது மத்பஹ், அதாவது கிச்சனு. இதுக்கு மேலே வந்து தார்பாய் போட்டிருக்காங்க, இல்லை தண்ணி நின்றுச்சு, கீழே சுட்டு சுட்டாக வருது. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இதை வச்சு ப்ரெஸ்ஸை வச்சு நான் தான் எழுத்துக்கு நிற்கிறேன். அப்படி ஹவுஸ் டிரைவராக வந்தாலும் எப்படியும் ஒரு சில வேலைகள் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு மேலே ஏற நிற்கிறேன், உடஞ்சினா ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யா, வேலை பார்த்தானே ஆகணும். இதான் பர்ற உள்ளே வர வழி, ஆஃப் ரோடிங் போகுது வண்டி, பயங்கரமாக இருக்குது. நேற்று வர மழை சரியான மழை கோயத்தில், இங்கேருந்து வெளியே போய் இங்கே ஒரு ரோடு வரும், அந்த ரோட்டை பிடிச்சி ஹைவே ஒன்று வரும், அதை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், வந்து விட்டது. இப்போ நம்ம போகணும் வந்து ரைட்டில் தான் போகணும், அதான் முறை. அந்த சொல்லுவாங்களா, இல்லை அதாவது வெளிநாட்டை பொறுத்தவரை ரைட் சைடில் தான் வண்டி ஓட்டணும், ஆனால் நம்ம லெஃப்டில் தான் போக போகிறோம் தெரியுதா. ஏன் அப்படின்னா, இது வந்து மம்னு தான், அந்த ரோடு வந்து ஓப்பன் பண்ணலை இன்னும், புது ரோடு. அதனால் வந்து ரெண்டு சைடுமே போகலாம், தடை செய்யப்பட்டது தான், இருந்தாலும் ரெண்டு சைடுமே ஓட்டிக்கலாம். ஆனால் நம்ம போக வேண்டிய ரோடு அந்த ரோடு, அந்த சைடு ஆப்போசிட், நம்ம இந்த சைடும் போய்க்கலாம் அந்த சைடும் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டில் தான் ஓட்டு வாரேன். ஏற்றப்பட வண்டி வேறு வருது தெரியுதா உங்களுக்கு, ஒரு டிராக்டர், அது என்னது ஜேசிபியா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாதிரி கொஞ்சம் ஏறி போய் நம்ம இப்போ இதில் திருப்பணும். இது உள்ளே இந்த ரெண்டு வண்டி போன பிறகு நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஒரு சுற்று சுற்றணும் வண்டியை, அவ்வளோதான். இப்போ சுற்றியாச்சு, இப்போ இது கரெக்டான வழி, அவ்வளோதான். இப்போ இதில் ஏற்றினோம்னா நேராக ஒரு ஹைவே ஒன்று, இன்னொரு ஹைவே பிடிக்கணும். அதை பிடிச்ச உடனே அப்படியே நேராக கரெக்டாக ஒரு 10-8 கிலோமீட்டரில் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 12 கிலோமீட்டர் அவ்வளோதான் மேக்ஸிமம் போயிடலாம். சீக்கிரம் போங்கண்ணே, இவ்வளோ ரெண்டு யானை ஏற்றிட்டு போறியோ, வண்டி பயங்கரமாக இருக்கு. இது குளிர் கொண்டது வண்டி. என் வீட்டு பார்க்கிங்கில் ஒரு வண்டியே காணோம், என் வண்டி மட்டும் நிற்குது. இப்போ தான் வந்து வண்டியை நிப்பாட்டினேன் பாலைவனத்தில், நேராக வந்து வெளிச்சமாக இருக்கும்போதே வந்துட்டேன். வந்து நேராக என் ஃப்ரெண்டு ஹோட்டலில் போய் கொண்டாரம் நின்று சாயா குடிச்சிட்டு அப்படி இப்போ தான் வாரேன். இப்போ நான் ரூமுக்கு தான் போகிறேன், அவனை கூட்டு வந்துட்டேன். கூட கூட்டு வந்து வர வழியில் அந்த ஃப்ரெண்டு ரோட்டில் அவனை அப்படியே இறக்கி விட்டு நான் அப்படியே சுற்றி பார்க்கிங் போட்டு திருப்பி ரூமுக்கு போகிறேன். உள்ளே இருப்பான் ரூமில், நேரம் ரூமுக்கு போயிட்டு டீ இருக்குது, ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்க வேண்டிதான். இங்கே தூட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மேடம் வந்து பாலைவனத்தில் இருக்காங்க, யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான். என் ஃப்ரெண்டு இருக்கான், அப்படி பேசிட்டு இந்த மாதிரி நைட்டு சாப்பிட்டு அப்படி போக வேண்டிதான். அவனை கொண்டு இறக்கி விடணும் 9 மணிக்கு, இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் இறக்கி விட்டோம்னா வேலை முடிந்து விட்டது. இந்த கடக்கம் ரூம்லேருந்து காடு வாங்க இருக்காண்டி வந்தேன், நெட்டு கார்டு. நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க நெட்டு கார்டு காட்டினாங்க, ரெண்டு கார்டு, ஒன்று வந்து எங்கள் உள்ள சிம், ஒன்று ஒரிடோ, இன்னொன்று வந்து செயின், ரெண்டு பேர்த்துக்கும் என்ன வாங்கியாச்சு, 5 தினார், 500 ஜிபி நெட்டு, 100 லோக்கல் கால் ஃப்ரீ ஒரிடோ சிம்மில், செயின் சிம்மில் வந்து 100 லோக்கல் கால், 100 ஜிபி நெட்டு. என்ன நான் வச்சுருக்கிறது ஒரிடோ, நான் வச்சுருக்கிறது வந்து நெட்டு மட்டும், லோக்கல் வந்து 100 சிம் தனியாக வச்சுருக்கேன். அது வந்து டேட்டு மட்டும் போடுவோம், கால்லாம் போகாது, யாரும் அடித்தா மட்டும் வரும், அது வருஷத்துக்கு 4 தினார் அப்படி போட்டிருக்காது. அப்போ தான் நம்ம சம்பளம் மிச்சமாகும் அப்படிங்கிறனால. நெட்டு சிம்மு வந்து 10 தினார் போட்டோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு 300 ஜிபி அது போகுது நமக்கு, அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டுருக்கேன். கொய்த்தில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃபர் உள்ள சிம், இந்த 3 மாதத்துக்கு 300 ஜிபி 10 தினார் அது வாங்கிக்கங்க. அப்படின்னா மாதம் மாதம் 5 போடணும், மாதம் 3 மாதத்துக்கு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 கேட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம நேரம் ரூம் போயிட்டு இந்த கார்டை கொடுத்துட்டு அப்படி ஃப்ரெண்ட்டை கொண்டு பேசிட்டு உட்கார வேண்டிதான். என்ன ஓகே போயிட்டு பார்ப்போம். வண்டி ஓட்டு போய்கிட்டு இருந்தேன், எங்கே இருந்தேன்னா பர்லேருந்து, அதாவது பாலைவனத்துலேருந்து. ஏன் அப்படின்னா இதோட அப்போ இறக்கி விட்டுனா அதை சேர்த்து 3 தடவை போயிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு. என் ஃப்ரெண்டை கூட்டு வந்து அந்த வீடு நான் பார்த்துருப்பீங்க, ரூமில் இருக்கலான்னு பார்த்தேன். எங்கே செல்போனு அந்த சார்ஜ் போகிற ஹோல்டர் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த இது பெருசாக அப்படி 4 ஜென்ன மாட்டோம்ல உனக்கு, அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போனால் அங்கே போயிடும் ஒரு படி, இதை ஏன் கட் பண்ணி நீ மாற்றிட்டு வரல,
அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் ஏன் கொடுத்து நீ மாத்திட்டு வரல எலக்ட்ரிக்கல் கடையில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்கிட்ட ஃபோனில் சொல்லே கையில் அப்படி மாத்திட்டு வர சொல்லி திருப்பி போயிட்டு திருப்பி அங்கேருந்து பரலேருந்து நேராக சூப்பர் மார்க்கெட் அந்த கடைக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கடைக்கு வந்து திருப்பி அந்த ஹோல்டர் திருப்பி மாற்றி, அதாவது பாலைவனத்தில் ஒயர் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒயரில் அப்படி குத்துற மாதிரி இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஹோல்டர், அது மாற்றணும் அந்த ஒயரில், அதை மாற்றிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கு. என் காசில் தான் அந்த ஹோல்டர் வாங்கியிருக்காங்க, ஒன்றே ஹால் கேட்டு பில்லு வச்சுருக்கேன், நாளைக்கு கொண்டு அந்த பில்லை கொடுத்துட்டு காசை வேணும், இன்றைக்கு போகிற காசு தரல, ஹோல்டர் மட்டும் போட்டு கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மேலே போய் சாப்பிட மணி 9:30 கரெக்டாக, என்ன செய்யோ சரியான குழு கொள்ளு ரூமு போகும் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். சாப்பிடுது வீட்டில் உள்ள பனிப்பெண், அவங்களுக்கு வேறு அந்த சுகர் இருக்கனால அந்த ஒரு ஹுபுஸ் ஒன்று இருக்கும், அது சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிடுவாங்க ஒரு ரொட்டி ஹுபுஸ், அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படி நம்ம சாப்பாடை வாங்கிட்டு அப்படி போக வேண்டியது சாப்பிடும். சரி அடுத்து பார்ப்போம் என்னென்னு. வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், மணி 10:30 என்ன 10:30 ஆகுது. சரி இதோட இந்த விலாக் முடிச்சுக்கும், அது மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு விலாக் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். சரிங்க, ஓகே, நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, குட் பை, பார்ப்போம் நாளைக்கு ஒரு நல்ல வெளியில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம்.